டெஸ்டர் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டெஸ்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி எல்லாருமே பயன்படுத்தியிருப்போம். இந்த டெஸ்டரு டெக்னீஷியனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இது ஒரு விதத்தில் பயன்பட்டிருக்கோம். இந்த டெஸ்டர் எப்படி வேலை செய்யுது, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த டெஸ்டரையே நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதாவது டெஸ்டருக்கே டெஸ்டிங்கா அப்படின்றத வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள். இந்த டெஸ்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தா, எலக்ட்ரிக்கல் நியான் டெஸ்டர், ஃபேஸ் டெஸ்டர், லைன் டெஸ்டர். ஸோ அப்படின்னு இதுக்கு மூணு பேர் இருக்குது. எல்லா டெக்னீஷியனுக்குமே இது எசென்ஷியல் டூல் கூட, ஸோ பேசிக் டூல். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்டர் நம்ம எதெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் கரண்ட் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டு, காண்டக்டரு, பஸ் பாரு, சாக்கெட்டு. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் கரண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டூல் தான் பயன்படுத்துவோம். இந்த டெஸ்டரில் என்னென்ன பாகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் மெட்டாலிக் ராடு, ரெசிஸ்டர். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இதுதான் அந்த ரெசிஸ்டரு. அடுத்தது நியான் லேம்ப்பு. ஸோ இது அந்த நியான் லேம்ப்பு. இந்த நியான் லேம்ப்பையும் ரெசிஸ்டரையும் கரெக்டாக ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கேப்பு. அடுத்தது ஸ்ப்ரிங்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்ப்ரிங்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் டச்சிங் ஸ்க்ரூ, இன்சுலேட்டட் டிரான்ஸ்பரண்ட் பாடி. ஸோ இப்படின்னு ஒரு ஆறு பாகங்கள் இதில் இருக்குது. ஒவ்வொன்றும் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெட்டாலிக் ராடு. இந்த மெட்டாலிக் ராடு ஒரு எண்டு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரியும், இன்னொரு எண்டு அந்த ரெசிஸ்டர்லேயும் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மெட்டாலிக் ராடு மோஸ்ட்லி கரெக்டாக இன்சுலேட்டட் தான் இருக்கும். ஸோ ஏன்னா இது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, ஸோ இப்போ இதில் இன்சுலேட் பண்ணி இருக்குது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கரண்ட்டை பாஸ் பண்ணுறது, அதாவது கண்டக்ட் பண்ணுறது. சர்க்கியூட்டில் இருக்கிற கரண்ட்டை இங்கே நமக்கு, அதாவது டெஸ்டருக்குள்ளே நமக்கு கண்டக்ட் பண்ணுறது தான் இதோட மெயின் வேலை. அடுத்தது ரெசிஸ்டர். ஸோ இதுதான் அந்த ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் பார்த்தோம், இதோட ஓம் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 மெகா ஓம் உடைய ரெசிஸ்டர் தான் மோஸ்ட்லி நம்ம லைன் டெஸ்டரில் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டர் எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா, மெட்டாலிக் ராடு ஒரு எண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த எண்டும் இன்னொரு எண்டில் நியான் லேம்ப்பும் கனெக்ட் ஆகிருக்கும். இதோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கரண்ட்டை பிளாக் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி லிமிட் பண்ணுறது. ஸோ இப்போ இது மாதிரி கரண்ட்டை லிமிட் பண்ணலனாலும், கரண்ட்டை பிளாக் பண்ணலனாலும், டைரெக்டாக அந்த ஹை கரண்ட்டு நம்மளை பாதிக்கும். சப்போஸ் இந்த ரெசிஸ்டர் கெட்டு போயிருந்தது அப்படின்னாக்கா, டைரெக்டாக நமக்கு ஹை கரண்ட் வரும். ஸோ அதனால் நமக்கு இன்ஜுரி நடக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசியில் ஸோ இது எப்படி செக் பண்ணுறது, டெஸ்டருக்கே டெஸ்டிங்கா அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லேம்ப்பு. லேம்ப்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா நியான் லேம்ப்பு. ஸோ இது ஏன் நியான் லேம்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கேப்சூலுக்குள்ள நியான் அப்படின்ற கேஸு 80% ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்போ மீதி அதர் கேஸு, ஸோ இப்போது இதுக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. பல்போட ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். பல்புக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா பல்பு எரியும். ஸோ அப்போ நமக்கு லைனில் ஆர் சர்க்கியூட்டில் கரண்ட் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம்.
இந்த நியான் லேம்ப்பு ஒரு ரெண்டு ரெசிஸ்டர் கூடயும் அது ரெண்டு மேலே நம்ம எர்த்து கொடுக்குறோம் இல்லைங்களா, அதில் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது அந்த ஸ்ப்ரிங் வழியாக மெட்டல் டச்சிங் ஸ்க்ரூவோட கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மெட்டல் டச்சிங் ஸ்க்ரூவுக்கும் நியான் லேம்புக்கும் இடையில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, ஸோ அப்போ அந்த லேம்ப்பு மூவ் ஆகாத மாதிரியும் கரெக்டாக இது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அடுத்தது மெட்டாலிக் டச்சிங் ஸ்க்ரூ. ஸோ ஏன்னா இங்கே தான் நம்ம டச் பண்ணுவோம். இப்போ இங்கே நம்ம டச் பண்ணுறது மூலயமா தான் சர்க்கியூட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த மெட்டாலிக் டச்சிங் ஸ்க்ரூ. அடுத்தது பார்த்தோன்னா, ஸோ இப்போ இது நம்ம பெண்ணு மாதிரி பேக்கெட்டில் ஹோல்டு பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கிறதுக்காக இது ஒரு பின்னு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்சுலேட்டட் டிரான்ஸ்பரண்ட் பாடி. ஸோ இப்போ இந்த இன்சுலேட்டட் டிரான்ஸ்பரண்ட் பாடிக்குள்ளே தான் ஸோ இந்த எல்லா பாகங்களும் ஸோ இப்போ இதுக்குள்ளே கரெக்டாக ஒன் பை ஒன் இருக்கும். ஸோ இப்போது அப்படி இருக்கும்பொழுது சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிற சமயத்தில் இந்த பல்பு எரியும்பொழுது இந்த டிரான்ஸ்பரண்ட் பாடியில் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இது இன்சுலேட்டட். ஸோ இப்போ இதில் இருக்கிற பாகத்தெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி டெஸ்டரோட இம்பார்ட்டனும் பார்த்தோம். இப்போது முக்கியமாக டெஸ்டரை எப்படி செக் பண்ணுறது. ஸோ முன்னே சொன்ன மாதிரி டெஸ்டர் கெட்டு போயிருந்தது அப்படின்னாக்கா ஸோ நமக்கு ஹெவியாக கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு டெஸ்டர் நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு இதுக்கு மெயினாக ரெண்டு டெஸ்டர் வேணும். ஸோ லைன் உள்ள ஒரு சர்க்கியூட்டில் ஒரு டெஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ அடுத்தது இன்னொரு டெஸ்டரை எடுத்து ஸோ அப்போ அந்த டெஸ்டருக்கு மேலே வைக்கும்பொழுது ரெண்டு டெஸ்டருமே நமக்கு ஸோ எரியும். ஸோ இது மாதிரி ரெண்டு டெஸ்டருமே எரிஞ்சுது அப்படின்னாக்கா ஸோ இப்போ இந்த டெஸ்டர் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். டெஸ்டர் எரியலை அப்படின்னா டெஸ்டர் கெட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற நியான் லேம்போ இல்லை ரெசிஸ்டரோ கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பதிவு நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி சக டெக்னீஷியனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வரைக்கும் வீடியோ கட் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.